அனைவருக்கும் வணக்கம். 6 முதல் 9 வரை உள்ள மாணவர்களுக்கு லேர்னிங் அவுட்கம்ஸ் பார் காம்படென்சி பேஸ்ட் டெஸ்ட் முடித்த பிறகு அதற்கான ஃபீட்பேக்கினை வந்து நீங்கள் exam.tnscores.gov.in வந்து சப்மிட் பண்ணணும். அந்த ஃபீட்பேக் எவ்வாறு தேர்வு முடிந்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் அப்படிங்கிற இடத்துல exam.tnscores.gov.in அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதில் டிஎன் ஸ்கூல் அப்படின்ட்டு exam.tnscores.gov.in லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும், அதில் உங்களுடைய 8-digit யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் குவஸ்டின் பேப்பர் ஃபீட்பேக் 2 இருக்கும். அதில் ஃபீட்பேக் அப்படிங்கிறத டேபை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டும் 2 மீடியமே வந்திருக்கும். இப்போ 6th ஸ்டாண்டர்டில் தமிழ் மீடியம், 6th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நீங்கள் எந்த மீடியத்துக்கு இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிங்களோ அதுக்கு கீழே கூடிய கிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஃபீட்பேக்கான இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கொஸ்டின் பேப்பர் யூஸ்டு அப்படிங்கிறதுல ஏசின்னு கொடுங்க, அசஸ்மெண்ட் செல். அதுக்கடுத்து டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமில் நீங்கள் எத்தனை மணிக்கு என்றைக்கு எக்ஸாமை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டையும் டைமையும் அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல எத்தனை செக்ஷன்ஸ் வந்து இருக்கோ அந்த செக்ஷன்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஒரு செக்ஷன் இருந்தால் ஒன்றுன்னு போடுங்க, 2 செக்ஷன்ஸ் இருந்ததுன்னா 2 போடுங்க. அதுக்கு நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் ஹூ ரிசீவ்டு அசஸ்மெண்ட் செல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதுல எத்தனை செக்ஷன்ஸுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து கொடுத்தீங்களோ அந்த நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரிசீவ்டு அசஸ்மெண்ட் செல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிங்களோ அந்த நம்பர்ஸை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ரிமார்க்ஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்ததுன்னா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இதே போல் எக்ஸாம் முடிந்த பிறகு ஒவ்வொரு வகுப்புக்கும் எக்ஸாம் முடிந்த பிறகு இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறதுல போயிட்டு கிவ் ஃபீட்பேக்னு கொடுத்து அந்த டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக்கினை நீங்கள் சப்மிட் செய்ய வேண்டும். நன்றி.